காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். நான் நினைச்ச மாதிரி டிசைன்ஸ் பிரம்மாதமா வந்திருக்கு. எஸ் சூப்பர். என்ன சார் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? நீங்க கத்துறது வெளியில கேக்குது சார். ரவி, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு வெறும் பிசினஸ் மட்டும் இல்ல, கனவும் கூட. பிளாட்ஸ் கட்டுறோம், விக்கிறோம், லாபம் பாக்குறோங்கிறதையும் தாண்டி அந்த பிளாட்ஸ் வாங்கி குடியேறாங்கல்ல, அவங்க ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். அப்படி நினைக்கிறவன் தான் நான். அவங்க பிளாட்ட பார்த்து சூப்பரா டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு சொல்லணும். அதுக்காக தினம் தினம் கண்ணு முடிச்சு முடிச்சு ஒவ்வொரு வீடும் எப்படி இருக்கணும்னு யோசிச்சு யோசிச்சு ஐடியா பண்ணி ஒரு மாடல் ஹோமுக்கான ரஃப் அவுட்லுக்கையும் பில்டிங் ஸ்கெட்சையும் ரெடி பண்ணி டிசைன் சென்டருக்கு அனுப்பியிருந்தேன். அவங்க அதை பக்காவா டிசைன் பண்ணி ஸ்கெட்சோட ப்ளூ பிரிண்டையும் ப்ராஜெக்டோட கலர் பிரிண்டையும் அனுப்பியிருக்காங்க. இதோ நான் ஆசைப்பட்ட மாதிரியே என் ட்ரீம் ஹோம் ரெடியா இருக்கு. அதை பார்த்ததும் சந்தோஷத்துல அப்படியே கத்திட்டேன். அப்படியே சார், கொடுங்க சார் பாப்போம். கொடுங்க சார். நோ, சாரி சாரி, இதை இப்போதைக்கு உங்களுக்கு காட்ட முடியாது. ஏன் சார்? இந்த டிசைன்ஸ் முதல் முதலா இலக்கிய கிட்ட காட்டதான் ஆசைப்படுறேன். என் வாழ்க்கையில எப்பெல்லாம் நான் சோர்ந்து போறனோ, எப்பெல்லாம் வீழ்ற மாதிரி சூழ்நிலை வருதோ, அப்பெல்லாம் அவதான் என்னை தாங்கி பிடிச்சிருக்கா, என்னை என்கரேஜ் பண்ணிருக்கா. சுருக்கமா சொல்லணும்னா, அவ இல்லனா நான் இல்லை. என் முன்னேற்றத்துக்கான முதல் புள்ளிய அவதான் ஆரம்பிச்சு வைப்பா. இப்ப கூட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் அவளாலதான் எனக்கு கிடைச்சது. அதனாலதான் இந்த டிசைனையும் ப்ளூ பிரிண்டையும் இலக்கியாதான் முதல்ல பார்க்கணும். அதனால அவகிட்ட ஃபர்ஸ்ட் காட்டிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க பிளீஸ். நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். ஒரு நல்லது நடக்கும்போது அம்மா கிட்டயோ ஒய்ஃப் கிட்டயோ தான் முதல்ல காட்டணும். ஏன்னா அவங்க தானே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. இலக்கிய மேடம் ரொம்ப ராசியானவங்க, மொத மொத அவங்க கிட்ட காட்டுறதா முறை. நான் அப்புறமா பாத்துக்கிறேன் சார். தேங்க்ஸ். அப்ப நீங்க ஒர்க்கா பாருங்க, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு டிசைனையும் ப்ளூ பிரிண்டையும் காட்டிட்டு வந்துடுறேன். சார் இப்பவா? மேடம் கிளாஸ்ல பசங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருப்பாங்களே சார். இத உடனே காட்டி இலக்கிய சந்தோஷப்படுறத நான் பார்க்கணும்னு ரொம்ப எக்ஸைட்டா இருக்கேன். என்ன, ஒரு 5 மினிட்ஸ் அவ கிளாஸ பிரேக் பண்ண போறா, அவ்வளவுதானே? இலக்கிய பார்த்துட்டா எனக்கு திருப்தி ஆயிடும். ஓகே சார், போயிட்டு வாங்க. வரேன். ஓகே சார். யார் இவனுங்க? எதுக்கு என்ன கடத்தி கட்டி போட்டிருக்கானுங்க? ஒன்னும் புரியலையே. நீங்களா என்ன யார் கட்டி போட சொன்னது? கட்ட சொன்னாங்க, கட்டி வச்சிருக்கோம், பேசாம இருக்கணும். என்ன ஏய், என்ன யாரும் தெரியாம கடத்திருக்கீங்க, பேசாம விட்டுருங்க. இல்லனா என்ன பண்ணுவேன்? ஒழுங்கா சாப்பிடணும். என்ன யாரா கடத்த சொன்னது சொல்லுங்கடா, யாரா கடத்த சொன்னது சொல்ல போறீங்களா இல்லையா? இப்போ என் பசங்களை கூட நான் ஊட்டி விட்டது இல்லடா, பரிதாபப்பட்டு ஊட்டி விட்டா தட்டியா விடுற. சின்ன பையனை பார்த்தா ஓவர பண்ணிட்டு இருக்க. என்ன சாப்பாடு கொடுத்தா தட்டி விடுறான் இவன, செத்துற போறான்டா. இவன் மேல அடி விழக்கூடாதுன்னு உத்தரவு இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்கடா.
தம்பி தம்பி, இத பார், நாங்க சொல்றத கேட்டுட்டு கம்முன்னு இருக்கணும். உன்னை ஒன்றும் பண்ண மாட்டோம். உன்னை கொல்லணும்னு நினச்சிருந்தா எப்போ துப்பாக்கியில் போட்டிருப்போம். அதை புரிஞ்சுக்கடா. வேலை முடிஞ்சவனே ஸ்கூல் விட்ட பையன் மாதிரி நல்லபடியாக வீட்டுக்கு போயிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறா. என்னடா வேலை முடியணும்? என்னை வச்சு என்னடா பண்ண போறீங்க? யாரா இதெல்லாம் செய்ய சொன்னா சொல்லுங்கடா. அது ரகசியம். என்னடா ரகசியம்? அதான் கட்டி போட்டிருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு துள்ற? கம்முன்னு இருக்கணும். என்ன டேய் கட்டா, சரி டேய், நீ வாய கட்டு. சரிண்ணா நல்லா பார்த்து ஹெல்ப் பண்ணி கட்டுறா. டேய் பசிக்குதுன்னு இவனே கதறுவான், அப்ப சோத்த கொடுக்கலாம். அது வரைக்கும் பட்னி கிடக்கட்டும். வாங்கடா. உனக்கு இருக்குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.